Tripper Entertainment S. Madhusudan Tayaripil, Linga R.S. Karthik Nadikum Parole, November 11 Mudal Tariangal. Satya Sabir, Tirumanam Nireethinalam Kuda, Nanga Vandi and the Mudiv Kamatan, Munadir in the Alanora, the Mela Tunit in there. Our Romba Tamil Lakana Pachit in the Lia, Nala Idla Nera and Lampoichurke. Up a Vandavale with attending and the Valley seen under the Vandur Neradia and Solida. And the Kutam Nikhil Badarki. அவர் தெரிந்தே உதவி செய்தாரா என்பது போன்ற கேள்விகளுக்கு இன்றைக்கும் வரைக்கும் விடையில்லை. உச்சநீதிமன்றம் வந்து அடிச்சிருக்க அடி என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஆளுநராக இருந்தாலும் முன்னாடி இருந்தவர் பின்னாடி இருந்தவர் யாராக எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அமைச்சரவை எடுக்கின்ற முடிவுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்கள். அதாவது எதை வச்சு அங்க அரசியல் பண்ணணுமோ அதை வச்சு அவங்க அரசியல் பண்ணல. எது மறக்கப்பட வேண்டிய விஷயமோ அதை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. கேள்வி கேட்பதற்குண்டான அதிகாரம் யாருக்கும் இல்லை என்ற மமதையோடு எடுக்கப்பட்ட அந்த முடிவுதான் Bilkis Bano வழக்கில் வந்து விடுதலை செய்யப்பட்டது. அவருடைய சன்ஸ்கார் அதாவது அவருடைய பிறப்பிலே வந்தவர்கள் புனிதமானவர்கள் அப்படின்னு ஒரு போட்டார் பாருங்க ஒரு பெரிய குண்டை. அங்கதான் அந்த சமாதானத்தினுடைய குரல் வந்து டமால்னு வெடிச்சு. அவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு நான் மேல்சாதியில் பிறந்தவன் அவன் வந்து பிறப்பிலே வந்து ரொம்ப நல்லவன் அதனுடைய அடிப்படையிலையும் அவனை வந்து விடுதலை செய்யறதான் சரின்னு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினா இருப்பாருங்க. அந்த இடம்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான முகமூடியை அணிந்து கொண்டு பேசுகின்ற பேச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராஜு கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்ற பேரறிவாளர் கடந்த மே மாதம் விடுதலை செய்யப்பட்டார். மிகுந்த சட்ட போராட்டம் நடத்தி அதனைத் தொடர்ந்து அதே காரணத்தை வச்சு உச்சநீதிமன்றம் 6 பேரையும் விடுதலை செஞ்சுருக்காங்க. உச்சநீதிமன்றம் அப்போது சொன்ன கருத்தை எப்படி பார்க்குறீங்க, இப்போது சொன்ன கருத்தை எப்படி பார்க்குறீங்க? மொத்தத்தில் வந்து இந்த 7 பேர் விடுதலையில் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற கருத்தை வந்து 2 வரியில் முடிச்சிடலாம். அதாவது ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தின் மீது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் எடுக்க வேண்டிய முடிவை காலம் கடந்து மிக காலம் கடந்து அதையும் தாண்டி காலம் கடந்து தனது வசதிக்கேற்பதை வைத்து கொண்டிருக்கக்கூடாது அப்படின்றத வந்து 2014லிருந்து எல்லா ஆளுநர்களுக்கும் அது பொருந்தும். எந்த ஆளுநராக இருந்தாலும் ஒரு அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தின் மீது உடனடியாக அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பேரறிவாளன் வழக்கிலும் சரி இந்த 6 பேருடைய விடுதலையிலும் சரி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோதே தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டசபையிலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட வழக்கு இது. சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் கூட நாங்கள் வந்து எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு முன்னாடி இருந்த ஆளுநரும் அது மேலே தூங்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்திருக்கிற ஆளுநர் வந்து ஒவ்வொரு கல்லூரி அங்கே இங்கெல்லாம் போய் திருக்குறளுக்கு விளக்க உரை தமிழ் இலக்கியங்கள்லாம் படிக்கிறதுக்கு இருந்த நேரத்தில் அவர் ரொம்ப தமிழ் இலக்கியம்லாம் படிச்சுட்டு இருந்தார் இல்லையா, அதனால் இதில் நேரம் எல்லாம் போயிடுச்சு அவருக்கு. அவர் முடிவெடுக்கலை. அதனால் வந்து அந்த இனார்டினேட் டிலே அதாவது என்ன சொல்கிறது மிக நீண்ட அர்த்தமற்ற ஒரு காலதாமதம் அப்படின்னதுக்கு பொருள். அப்போ வந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் எந்த வேலையை செய்யணுன்றதை வந்து ஒரு நேரடியாக வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து இதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா மாநில அமைச்சரவைக்குத்தான் அதை முடிவெடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது. மத்திய அரசு எடுக்கின்ற தீர்மானத்தில் குடியரசுத் தலைவருக்கும் மாநில அமைச்சரவை எடுக்கின்ற தீர்மானத்தில் ஆளுநருக்கும் தங்களுடைய சொந்த கருத்தை விட அமைச்சரவையினுடைய கருத்து தான் முக்கியமானது. சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற உச்சநீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்வதுதான் பின்பற்றப்பட வேண்டிய சட்டம் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தையும் பயன்படுத்தி பேரறிவாளனை எப்படி விடுதலை செய்தார்களோ அதே காரணங்களுடைய அடிப்படையில் இந்த 6 பேரையும் விடுதலை செஞ்சுருக்காங்க. இதில் வந்து அதே கருத்து தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மொத்த 7 பேர் விடுதலையில் பேரறிவாளனை பொறுத்தவரையில் எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த 7 பேரும் குற்றவாளிகள் தான். ஆனால் அவர்கள் இருந்த காலகட்டத்தை வந்து தீர்மானித்து 30 வருடங்களுக்கு மேலாக இருந்த காரணத்தால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் நிரபராதி அல்ல அப்படின்றது தான் இந்த தீர்ப்பினுடைய மிக முக்கியமான கருத்தாக விவாதிக்கப்படுகிறது. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஏன்னா அதுக்கு மேலே வந்து எந்த விதமான மேல் நடவடிக்கையும் இல்லாமல் அவர்கள் குற்றவாளிகள் என்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. ஆனால் பேரறிவாளன் வழக்கை பொறுத்தவரை 2 பேட்டரிகளை வந்து அவர் வாங்கிட்டு வந்தார்ன்றதுக்கு பல முறை வந்து எல்லோரும் விவாதித்து முடிச்சிட்டோம். தீர்ப்பு எழுதின கேடி தாமஸ் வந்து அது ஒரு தவறான தீர்ப்புன்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதிய காவல்துறை அதிகாரி தியாகராஜன் உச்சநீதிமன்றத்தில் வந்து பேரறிவாளன் சொல்லாத கருத்தை நான் தான் அதில் வலிந்து கொண்டு போய் உள்ளே எழுதினேன்னு அவர் வந்து பிரமாண வாக்குமூலம் போட்டார் உச்சநீதிமன்றத்தில். ஆகவே பேரறிவாளனுக்கு ராஜீவ் மரணம் பற்றிய முன்கூட்டியே தகவல் இருந்ததா ஒன்று, சதி ஆலோசனையில் அவர் பங்கு பெற்றாரா ரெண்டு, அந்த குற்றம் நிகழ்வதற்கு அவர் தெரிந்தே உதவி செய்தாரா என்பது போன்ற கேள்விகளுக்கு இன்றைக்கும் வரைக்கு விடையில்லை. அப்படி பார்க்கும்போது வந்து நளினிக்கும் கிட்டத்தட்ட அந்த சதி ஆலோசனையில் பங்கு இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பதாக எந்த இடத்திலும் காரணங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அவர் வந்து முருகனோடு தொடர்பில் இருந்தார் என்பதை தவிர. அப்படி பார்க்கும்போது இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அடிச்சிருக்க அடி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆளுநராக இருந்தாலும், முன்னாடி இருந்தவர் பின்னாடி இருந்தவர், யாராக எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அமைச்சரவை எடுக்கின்ற முடிவுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்கள். நீங்கள் சென்ற இடத்தில் அமைச்சரவை முடிவெடுத்தால் அதன் மீது நீங்கள் உங்களுடைய காரணங்களை காட்டி எவ்விதமான காலதாமதத்தையும் செய்யக்கூடாது. அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்களுடைய நடவடிக்கை, இவருடைய சிறையில் இருந்த காலங்களில் இவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது, அதற்கு பின்னால் வந்து ஒரு சாதாரணமாகவே வந்து ஒரு ஆயுள் தண்டனை தான் சட்டப்படி, அதில் வந்து எந்த விதமான மாறுதலும் இல்லை. ஆனால் ஒரு அரசு நினைத்தால் அது ரெமிஷன் என்று சொல்லப்படுகின்ற முன்கூட்டியே விடுதலை செய்கின்ற வழக்குகளில் 14 வருடங்கள் இருந்தால் போதுமானது என்பது ஒரு பொதுவான கருத்து. இவர்கள் வந்து தங்களுடைய வாழ்நாடினுடைய மிக பெரும் பகுதியான ஒரு 31 வருஷத்தை வந்து அவங்களுடைய இளமை எல்லாம் மொத்தமும் காலியாயிடுச்சு. இதில் எல்லாவற்றையும் வந்து ஒரு காரணங்களாக வைத்து பார்க்கின்ற போது இவர்கள் உள்ளே இருந்திருக்கின்ற காலம் என்பது தேவைக்கும் அதிகமானது. அதிலும் குறிப்பாக அதில் ஒரு 3 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து அதை வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றும்போது அந்த மன உளைச்சல் என்பதே பலவிதமான தண்டனைகளுக்கு விடவும் மேலானது என்பதை இந்த உச்சநீதிமன்றம் பல வழக்கில் சொல்லியிருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடுதலை. ஆனால் அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இதையும் தேவையில்லாமல் அரசியல் செஞ்சுக்கிட்டு அதில் உள்ளே போய் பல பேர் வந்து மீண்டும் ஏன் பார்வை ஓம் பார்வைன்னு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா உச்சநீதிமன்றம் என்பது சட்டத்தினுடைய ஆட்சியினுடைய இந்தியாவினுடைய உச்சபட்ச அமைப்பு. ஒரு பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றம் எடுக்கின்ற எந்த முடிவாக இருந்தாலும் அது சட்டத்திற்கு உட்பட்டு செல்லுமா செல்லாதா என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு முறை தீர்ப்பு எழுதிவிட்டால் அது சட்டமாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்பு. அப்போ அதை வந்து அந்த தீர்ப்புகளை விமர்சிப்பதற்கு எல்லோருக்கும் உண்டான உரிமைகள் இருக்கிறதே ஒழிய அது வந்து சட்டப்படி தவறுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இருப்பதாக நான் நினைக்கல. அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை, அரசியலமைப்பு சட்டம் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்குண்டான காரணங்களை எல்லாம் மிக விரிவாகவும் வலிவாகவும் எழுதி தான் இந்த விடுதலை செஞ்சுருக்காங்களே ஒழிய, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறவங்களாம் ஏதோ படிக்காமல் வந்து தீர்ப்பு எழுதிட்டு மாதிரி, அல்லது ஏதோ வந்து தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்திற்கு உட்பட்டு இவங்க காரணமாக இருந்து இந்த விடுதலை பண்ணிட்டாங்க மாதிரிலாம் சில அரசியல் விமர்சனங்கள் வருது. அது தவறு. அப்போ தமிழ்நாட்டினுடைய அழுத்தங்களுக்கு உட்பட்டு தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு எழுதணும்னா 10% இடஒதுக்கீட்டிலையும் தமிழ்நாட்டினுடைய அழுத்தங்களுக்கு வந்து அவங்க காரணமாக இருந்திருக்கணும். அங்கே வந்து தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதனால் அவர்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை சட்டத்தினுடைய ஆட்சியை வந்து பின்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எழுதப்பட்ட தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். அமைச்சரவை கொடுக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது ஆளுநர் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இதுவரை 2 முறை சொல்லியிருக்கு. சமீப வருடத்தில் 2 முறை சொல்லியிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம திருக்குறளுக்கு விளக்க உரை சொல்லிட்டு இருக்கிற கவர்னர் R.N. ரவிக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தி. அதாவது இன்றைக்கி இருக்கிறதுனால R.N. ரவிக்கு செய்தி, எந்த கவர்னர் இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான செய்தி. அது ராம்நாத் கோவிந்த் இவர் நம்ம பன்வாரிலால் புரோஹித்தாக இருந்தாலும் அவருக்கு உண்டான செய்தி. இது ஆளுநர் என்பவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டாலும் கூட மாநில அரசினுடைய நடவடிக்கைகளில் தன்னிச்சையாக தலையிடுவதற்குண்டான அதிகாரங்கள் குறைவு. அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சரவை எடுக்கின்ற முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்பதை 2 முறையும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் வாயிலாக எழுதி வைத்திருப்பது, இந்த வழக்குக்குன்னு எடுத்துட்டாலும் கூட இதை போன்ற பல மசோதாக்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்து எந்த முடிவும் எடுக்காமல் வச்சுருக்காரு இல்லையா, அதுக்கும் உண்டான ஒரு இன்டைரக்ட் தீர்ப்பாக தான் இதை பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உச்சநீதிமன்றம் அவருடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மற்ற விஷயங்களில் இவங்க வந்து எந்த முடிவும் எடுத்தால் அமைச்சரவையினுடைய முடிவுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு உண்டான டைமுக்கு தான் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக அதை பற்றி பேசலைனாலும் கூட கடந்த முறை பேரறிவாளர் நிகழ்ச்சியில் நான் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். அதாவது இதில் அப்படி ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கூட மாநில அரசினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய அதிகாரத்தை குறுக்கு சால் ஓட்டுவதற்கு ஆளுநர் என்ற அலங்கார பதவியில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் கிடையாது என்பதை சிவப்பு மையினால் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை அடிக்கோடிட்டு எழுதியிருக்கிறது. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என பாரதிய ஜனதா சொல்லிட்டு வருது, பிரச்சாரம் செய்து அப்படி தான் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த விஷயத்தில், இந்த விடுதலை விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேரும் ஒரே குரலில் இருக்காங்க. இல்லை, நான் என்ன இதில் வலிமையாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நம்ம சகோதரர் வேலுச்சாமி இருக்கார், கிட்டத்தட்ட 30 வருஷமாக பேசிகிட்டு இருக்கார். சுப்பிரமணிய சாமியை சந்திரசாமியினுடைய பங்களிப்பை பல்நோக்கு விசாரணை குழு இன்றைய வரைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறது. நான் வந்து அவ்வளோ பெரிய வாக்குமூலம் கொடுத்து கூட இன்னும் வந்து அது எந்த விதத்திலும் முன்னேறலன்னு வந்து ஒரு வலிமையான கருத்தை ஒரு காங்கிரஸ்காரராக சொல்லிகிட்டு இருக்கார். ராஜீவ்காந்தி மரணத்தில் கொலையாளிகள் தங்கியிருந்தவருடைய வீடு ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவருடைய வீடு, அவர்கள் தப்பித்து சென்று பெங்களூரில் தங்கியிருந்தவருடைய வீடு, ரங்கநாதன் வீடு ஒரு காங்கிரஸ்காரருடைய வீடு. காங்கிரஸ் இயக்கத்திற்குள்ளேயே ஊடுருவி காங்கிரஸ்காரர்களையே பயன்படுத்தி நடத்தப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு காங்கிரஸ் வந்து என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்றது எனக்கு புரியல. அதாவது உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை பண்ணுறாங்க, 30 வருஷத்துக்கு மேலே உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பல வழக்குகளில் இப்படிலாம் வந்து விடுதலை பண்ணதை வந்து மேற்கோள் காட்டி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் காங்கிரஸும் ஒரே குரலில் பேசுகிறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. 10% இடஒதுக்கீட்டிலையும் இதை பேசினாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து இவங்க வந்து அவங்கள அழிக்கணும்னு நினச்சாலும் அவங்க இருந்திருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்றதுக்கு இதுதான் ஒரு குறியீடு. அதாவது கொல்லப்பட்டவர் இந்தியாவினுடைய பாரத பிரதமர், ஆகவே இந்த இந்தியாவினுடைய மாண்பு சாவரினிட்டி இறையாண்மையே போயிடுச்சுன்ட்டு அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து அபிஷேக் சிங்வி வந்து ஒரு 7 கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கார். அதில் வந்து இந்தியாவினுடைய இறையாண்மை போயிடுச்சு, இது மற்ற குற்றவாளிகளுக்கு வந்து வழிவகுக்கும், இது உச்சநீதிமன்றம் செய்த தவறுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 7 லட்ச ரூபா வாங்கிட்டு தினம் உச்சநீதிமன்றத்தில் பல குற்றவாளிகளுக்கு வழக்காடி கொண்டிருக்கின்ற அபிஷேக் சிங்வியே வந்து இதை பற்றி பேசுகிறது வந்து காங்கிரஸினுடைய குரல் என்பது நான் வந்து அதை வேறு மாதிரி பார்க்குறேன். அந்த கொலையாளிகளை நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பம் சோனியா, பிரியங்கா, ராகுல் போன்றவர்கள் இந்த விடுதலையில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று அந்த குடும்பம் சொன்னதற்கு பின்னால் இந்த காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் இருக்கிறோன்றதை காமிச்சிக்கிறதுக்கு வந்து இதை பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்கள்ல, 5000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினான்னா 5 லட்ச ரூபாய்க்கு நடிக்கிறவங்க சில பேர் இருக்காங்கன்னு. அந்த மாதிரி இது ஒரு மிகை நடிப்பாக நான் பார்க்குறேன். அவர் வந்து இந்தியாவினுடைய பிரதமர், அது என்ன எப்படி நடந்தது, அது குடும்பத்தினர் வந்து பெருந்தன்மையாக அதை சொல்லலாம். உண்மையிலுமே அது மனம் வந்து கூட சொல்லலாம், மனம் வந்து அவர்கள் மனம் வந்து அவங்க பலவாட்டி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் தங்கள் கட்சியின் தலைவர் இல்லை, அவங்களுக்கு எல்லா உரிமையும், எதிர்காலத்தில் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவங்களுக்கு அதை வந்து எதிர்க்கிறதுக்கு உண்டான எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கின்ற காரணங்களுக்கு காங்கிரஸ் கட்சி கட்டுப்பட்டதா இல்லையான்றதை பார்க்கணும். ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் தீர்ப்பின் மீது கொடுக்கறதற்குண்டான உரிமையும் ஒரு தலைவனை இழந்த கட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் பேசணும். ஆனால் ஒரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன பிற்பாடு இந்த பிஜேபி பேசுகிறதும் காங்கிரஸ் பேசுகிறதும் ஏன் ஒரே குரல் இருக்குன்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒன்றை ஒழிச்சிட்டு தான் நான் ஆட்சி நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. தொட்டதுக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறாங்க. காங்கிரஸில் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் எடுத்த முடிவை பூரா காங்கிரஸ்காரன்றதை அழிச்சிட்டு அவர் எங்கள் குஜராத்காரன் கொண்டு போய் செலவாக்கிற கட்சி தான் பாஜக. ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி பற்றியும் ஃபெரோஸ் காந்தியை பற்றியும் மோதிலால் நேரு அவர்களை பற்றியும் சோனியா காந்தி அவர்களை பற்றியும் மிக கீழ்த்தரமான விமர்சனங்களை அதே குடும்பத்திலிருந்து உள்ளே வந்த மேனகா காந்தியும் வருண் காந்தியும் இன்றைய தேதி வரையில் ஓரம் கட்டி வைத்துவிட்டு பேசுகின்ற ஒரு கட்சி காங்கிரஸ் பக்கத்திலிருந்து பேசுகிறதுன்றது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். இதில் இருக்கிற முரண்பாடு, நகை முரண்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது வட இந்தியாவினுடைய பார்வை எப்படி இருக்குன்றதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதனால் நல்லவேளை தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. அதனால் நம்ம அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து தான் ரொம்ப முக்கியமானது. பொதுவாக ஆயுள் தண்டனை அப்படின்னு வரும்பொழுது 14 வருஷம் ஆனால் விடுதலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சிறை காலம் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியில் சிறையிலே கழிச்சிட்டாங்க 30 வருடங்கள். அதனால் இவங்களை வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ விடுதலை பண்ணியிருக்காங்க. இப்போ குஜராத்தில் பில்கிஸ் பானோ கொடூரமாக அதாவது கற்பழிக்கப்பட்டு இதெல்லாம் பண்ணி அந்த சொந்தக்காரங்களாம் தாக்கி அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க 14 வருஷத்துலேயே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து பொதுவெளியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஆனால் பிரதான கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி இதை பற்றி எதுவுமே பேசலை. குறிப்பாக காங்கிரஸ் இதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலை. இதுதான் காங்கிரஸினுடைய உண்மையான முகம். அதாவது எதை வச்சு அவங்க அரசியல் பண்ணணுமோ அதை வச்சு அவங்க அரசியல் பண்ணலை. எது மறக்கப்பட வேண்டிய விஷயமோ அதை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. 1991 நடந்த ராஜீவ் படுகொலை என்பது நீதிமன்றத்திற்கு சென்று அதனுடைய பார்வைக்கு சென்று விசாரணையில் தண்டனையில் வந்து 31 வருஷம் கழிச்சு வராங்க. ஆனால் ஒரு கொலை குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு வன்புணர்வு செய்த வழக்கில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட 11 பேர் 14 வருஷத்தில் வெளியில் வரும்போது குஜராத்தில் தேர்தல் வருது. கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் ஒரு 70 எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுக்கு இருந்தாங்க காங்கிரஸுக்கு. இந்த வாட்டி தொடச்சி மூடிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பாஜக. அங்கே அரசியல் செய்ய வேண்டிய காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் நாங்கள் சிறுபான்மை இன மக்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிற அரண் என்று சொல்லிக் கொள்கின்ற காங்கிரஸ் இந்த விஷயத்தை வந்து அகில இந்திய அளவில் எடுத்துகிட்டு போனாங்களா, போராடினாங்களா, வேறு ஏதாவது கருத்து சொன்னாங்களான்னா அறிக்கையோடு நின்ட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 2002 கோத்ரா சம்பவத்தில் பில்கிஸ் பானு வந்து வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உறவினர் ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்து எங்களெல்லாம் துரத்திட்டு வராங்கன்னு சொன்ன பிற்பாடு இவங்க ஒட்டுமொத்தமாக தப்பிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த பெண் வந்து அப்போ கர்ப்பமாக இருக்கார். அவருக்கு 19 வயசு. 19 வயசில் அவருக்கு 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. இவருடைய கண் முன்பாக அத்தனை உறவினர்களும் கொல்லப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இவருடைய கண் முன்னாலேயே அந்த 3 வயது குழந்தையை அடித்து தரையில் வந்து ஒரு பாறாங்கலில் அடித்து அந்த குழந்தையை இவர் கண் முன்னால் கொண்டது மட்டுமில்லாமல் கூட்டாக சேர்ந்து வன்புணர்ச்சி செய்து கிட்டத்தட்ட 14-15 பேருடைய மரணத்திற்கு காரணமான கொடும் குற்றவாளிகள். அதாவது இது வந்து ஒரு அரசியல் கொலை. இது நியாயப்படுத்தணுமா இல்லையான்றதை தனியாக ஒதுக்கிட்டு பேசுவோம். ஆனால் ஒரு பெண்ணிற்கு செய்யப்பட்ட அவமானம் என்பதை விட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளுக்கெல்லாம் எதிராக, அதனுடைய இறையாண்மைக்கு எதிராக, செக்குலார் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற ஜாதி மத பேதமற்ற சமுதாயம் என்று சொல்லப்படுகின்றதனுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை செய்து முடித்துவிட்ட குற்றவாளிகள் 11 பேர். குஜராத்தில் வந்து இந்த வழக்கு நடந்தால் நீதி கிடைக்காதுன்னு சொல்லி மும்பை உயர்நீதிமன்றத்துக்கு போய் மும்பை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்ததற்கு பின்னால் அந்த இடத்துல கூட இப்போ சிபிஐ வந்து இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு தான் வாதாடுது. இவங்களை எளிதாக விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி வாதாடி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததற்கு பின்னால் சரியாக இந்த வருடத்தினுடைய சுதந்திர தினத்தன்று ஒரு பக்கம் டெல்லி செங்கோட்டையில் மோடி அவர்கள் முழங்கி கொண்டிருக்கிறார். பெண்களுடைய பாதுகாப்பிற்கு இந்த அரசு அரணாக நிற்கும், பெண்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அன்றைக்கு இவர் பிறந்து வளர்ந்த குஜராத் மாநிலத்தினுடைய அமைச்சரவை எடுத்த முடிவின்படி, அந்த அமைச்சரவை என்ன முடிவு எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெமிஷன் என்று சொல்லப்படுகின்ற தண்டனையை குறைப்பதற்குண்டான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு இல்லையா. அந்த ரெமிஷன் பாலிசின்றது வந்து 2019-20 வந்து அவங்க திருத்திட்டாங்க. ஆனால் 1992 இருந்த அந்த ரெமிஷனுடைய ரூல்ஸ் படி அதனுடைய அடிப்படையில் பின்னோக்கி பின்தேதியிட்டு இந்த 11 குற்றவாளிகளுக்கும் விடுதலை செய்வதற்குண்டான முடிவை வந்து மாநில அமைச்சரவை எடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதை ஒரு பர்மிஷன் கேட்கும்போது உச்சநீதிமன்றம் மாநில அரசு வந்து அவர்களுடைய அந்த ரெமிஷன் பாலிசியை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் முடிவெடுங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலோடு இந்த 11 பேரையும் விடுதலை பண்ணுறான். சுதந்திர தன்னைக்கு 11 பேரும் வெளியில் வராங்க. 11 பேரும் வெளியில் வர அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திருவிழா போல் அந்த உறவினர்கள்லேருந்து அந்த ஊரே திரண்டு நின்று அவங்க வாயில் வந்து இனிப்பு ஊட்டுறதும், மாலைகள் போடுவதும், கொடிகளை பிடித்து கொண்டு கோஷம் போடுவதும் இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மையின மக்களுக்கும் பெண்களுக்கும் விடப்பட்ட சவால் என்பதை விட சட்டத்தின் ஆட்சியில் நாங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் எங்களால் வளைக்க முடியும். இதை கேள்வி கேட்பதற்குண்டான அதிகாரம் யாருக்கும் இல்லை என்ற மமதையோடு எடுக்கப்பட்ட அந்த முடிவு தான் பில்கிஸ் பானுனுடைய வழக்கில் வந்து விடுதலை செய்யப்பட்டது. இந்த விடுதலை செய்யப்பட்டதில் மிக மிக கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு சொல்கிறேன், இந்த வழக்கை வந்து ஒரு வழக்கறிஞனாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க விடுதலையான பின்னாடி சிகே ரவுல்ஜி என்று அழைக்கப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் வந்து அந்த கோத்ரா தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த 11 பேரும் நன்னடத்தையின் காரணமாக விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை விட அவர் வந்து அந்த குழுவில் ஒரு மெம்பர், முடிவெடுத்ததில் அவர் ஒரு உறுப்பினர். நாங்கள் வந்து ஜெயிலரை கேட்டோம். பாருங்கள், ஆளுங்கட்சியில் இருக்கிற ஜெயிலர் என்ன சொல்லுவான்றது ஊருக்கே தெரியும். ஜெயிலரை கேட்டோம், அவங்க நல்லவங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே கேட்டோம், இங்கே கேட்டோம், ஊரில் கேட்டோம், கீழே கேட்டோம், மேலே கேட்டோம், இதெல்லாமே வந்து ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ஒரு புதிய கண்டுபிடிப்பை வந்து சொன்னார். அந்த 11 பேரில் பெரும்பான்மையானவர்கள் பிராமணர்கள். அவருடைய சன்ஸ்கார், அதாவது அவருடைய பிறப்பிலே வந்து அவர்கள் புனிதமானவர்கள் அப்படின்னு ஒரு போட்டார் பாருங்கள், ஒரு பெரிய குண்டை. அங்கே தான் அந்த சனாதனத்தினுடைய குரல் வந்து டமால்னு வெடிச்சுது. ஏண்டா பண்ணதே வன்புணர்வு வழக்கு. அந்த பெண் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கா, குற்றவாளிகள் யாரும் எனக்கு தெரியாதவர்கள் அல்ல, என்னோட அக்கம்பக்கத்தில் வந்து சுற்றுப்புற வீடுகளில் வசித்து கொண்டிருந்தவர்கள். நான் சின்னஞ்சிறு பிள்ளையாக இருந்து வளர்கின்ற ஒவ்வொரு பருவத்திலும் என்னை பக்கத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. அவங்க வந்து வரிசை கட்டி வன்புணர்வு செய்யும்போது என்னுடைய பெண்மைக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பதை விட தெரிந்தவர்கள் இந்த கொடுமையை செய்கிறார்களே என்பதை என்னால் தாங்க முடியவில்லை என்று தான் பில்கிஸ் பானுவனுடைய கண்ணீர் வந்து ஒவ்வொரு துளியாக எழுதியிருக்கின்ற வரலாற்று குறிப்பு. அவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு, நான் மேல்சாதியில் பிறந்தவன், அவன் வந்து பிறப்பிலே வந்து ரொம்ப நல்லவன், அதனுடைய அடிப்படையிலையும் அவனை வந்து விடுதலை செய்கிறது தான் சரின்னு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினா இருப்பாருங்க. அந்த இடம்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான முகமூடியை அணிந்து கொண்டு பேசுகின்ற பேச்சு. இது வந்து இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பெண்கள் மீதும் துப்பப்பட்ட எச்சில் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இறங்கி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் வன்புணர்வு செய்வேன், பெண்களை வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக வேணால் நடத்துவேன், அவள் மாற்று மதத்தவளாக இருந்தால் அவளை தொட்டு பலாத்காரம் செய்வதற்கு உண்டான எல்லா உரிமைகளையும் நான் படிக்கின்ற புத்தகத்தினுடைய அடிப்படையில் வேதத்தினுடைய அடிப்படையில் செய்வதற்கு தலையில் பிறந்தவனுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனு தர்மத்தில் தான் இருக்கும். ஒரு பிராமணன் தப்பு செஞ்சு இந்த மாதிரி வன்புணர்வுலாம் செஞ்சுட்டான்னா அவனுக்கு வந்து ஒரு அபராதம் விதிச்சுட்டு நீங்கள் இது பண்ணிடலாம், அதையே சூத்திரம் செஞ்சால் அவனை வந்து கொலை பண்ணணும், தூக்கில் போடணும், கொன்னுன்னு இருக்குது. அப்போ அந்த மனு தர்மத்தின் குரலை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசலாம் பார்த்தீங்களா, அதுதான் ஆணவத்தினுடைய உச்சம். இதை தான் வந்து காங்கிரஸ் கையில் எடுக்கணுமே ஒழிய, இதை தான் நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் சொல்லணுமே ஒழிய, ஜெயராம் ரமேஷ் மாதிரி வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்எஸ்எஸ் வந்து காங்கிரஸில் வச்சுட்டு இருக்கிற அந்த கட்சி வந்து இது பேசுகிறது கஷ்டம். ஏன்னா அந்த 10% இடஒதுக்கீட்டில் வந்து ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட காங்கிரஸ்காரர்கள் வந்து இந்த தீர்ப்பை வரவேற்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உன்னுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக உன் பின்னால் நின்று கொண்டு நீதான் பாதுகாப்பு என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற சிறுபான்மையின மக்களை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டு அவனை விடுதலை செய்வதற்கு சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தின் மீது அரசியல் செய்யாமல், தமிழகத்திலிருந்து சட்டத்தினுடைய மாற்றினுடைய அடிப்படையில் உச்சநீதிமன்றம் செய்திருக்கின்ற விடுதலையை குரல் கொடுப்பது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய பலவீனத்தை மீண்டும் ஒரு முறை வந்து வெளியில் காட்டுது. காங்கிரஸ் கட்சி வந்து இதுக்காக அவமானப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முடிந்து போன ஒரு அரசியலை வந்து நீங்கள் வச்சுட்டு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களே ஒழிய, உங்களை எதை வைத்து அழிக்க நினைக்கிறார்களோ, எதிரி வந்து உங்களுக்கு எதை ஆயுதமாக பயன்படுத்துகிறானோ அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு நீங்களே குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறீங்களே ஒழிய, உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை வந்து பில்கிஸ் பானு வழக்கில் காங்கிரஸ் கைவிட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நான் காங்கிரஸ் வந்து தன்னுடைய தார்மீக உரிமையை இழந்து விட்டது, அவங்களுடைய மொராலிட்டி போச்சு. அதனால் இதெல்லாம் விட்டுட்டு ராஜீவ்காந்தி கேஸை எடுத்து வச்சுட்டு அந்த குடும்பமே மன்னித்ததற்கு பின்னால் அங்கே இருக்கிறவங்க வந்து அதை பற்றி பேசுகிறது வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தலைவன் சொல்லுவாங்க. தலைவன் இல்லைன்னு யாரும் சொல்லலை. இன்றைக்கி ராஜீவ்காந்தி இருந்தால் இந்தியாவுடைய அரசியல் வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ ஒன்றுமேல நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ விடுதலை புலிகள் சம்மந்தப்பட்ட இது பிரபாகரன் இறந்துட்டாருங்கிறாங்க, விடுதலை புலிகள் இயக்கமே இல்லைங்கிறாங்க. எதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இயக்கத்தின் மீது உண்டான தடை இன்னும் நீட்டிகிட்டே இருக்குது. அந்த இயக்கத்தின் மூலமாக ஆபத்து வரும்னு சொல்லிட்டு இங்கே எப்போ பார்த்தாலும் கோட்டு மாட்டிகிட்டு இருக்கிற சுப்பிரமணிய சாமி வந்து என்னை ஆள் வச்சு அழிக்கிறதுக்கு வந்து மோடியும் அமித்ஷா வந்து ஹிரேன் பாண்டியா மாதிரி என்னை அழிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு 80 பேர் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கான். மத்திய அரசு செலவு பண்ணிட்டு இருக்கு கோடிக்கணக்கான பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருக்கு விடுதலை புலிகள் வழக்க வச்சு ஆரம்பிச்சாரு நேஷனல் ஹெரால்ட் வழக்க கொண்டு வந்து உள்ளே சேர்த்துட்டாரு இப்ப செல்லுமிடம் எல்லாம் அவருக்கு சிறப்பு பண்ற மாதிரி செல்லுமிடம் எல்லாம் அவருக்கு என்எஸ்சி கமெண்டோம் எதுக்கு புலிகளே இல்ல வழக்கம் முடிஞ்சு போச்சு இதுதான் தமிழர்கள் வந்து மிக தீர்மானமாக யோசிக்க வேண்டிய தருணம் நான் நினைக்கிறேன் இதுதான் இந்த இரண்டு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு ஒரு பரந்துபட்ட பார்வையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது இங்கிருந்து ஆரம்பித்து பில்கிஸ் பானோவில் போய் முடியணும்னு நான் நினைக்கிறேன் இரண்டு வழக்குகள் ஒன்று உச்சநீதிமன்றம் முடிவெடுத்தது 7 பேர் விடுதலையில் இன்னொன்று பில்கிஸ் பானோ வழக்கில் வந்து மாநில அரசு குஜராத் அரசு முடிவெடுத்தது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாம் சொன்னீங்க ஆளுநர் வந்து அமைச்சரவை முடிவை ஏற்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த அரசினுடைய அமைச்சரவை முடிவை ஏற்கணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்திருக்கிறது அதனால தான் நீ எடுக்கலையா இல்லை நான் எடுக்கிற அந்த முடிவை அப்படின்னு உச்சநீதிமன்றம் எடுத்திருக்குங்கிறத விரிவாக சொன்னீங்க காங்கிரஸ் வந்து சில செயல்களை வந்து செய்யலை பில்கிஸ் பானோ வழக்கில் வந்து மிகப்பெரிய அரசியல் இது பண்ணியிருக்கணும் அது வந்து பாஜகவுடைய முகத்திரையை கிழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சில நேரங்களில் காங்கிரஸும் பாஜகவும் ஒரே குரலில் இருக்குது அதையும் 10% இடஒதுக்கீடு அதையும் சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் CNC இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு